இன்னைக்கு நாம டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிலீஸ் ஆன பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான பெங்காலி சீரீஸ் பார்க்க போறோம் இந்த சீரீஸ்க்கு ரேட்டிங்லாம் அதிகமா எக்கச்சக்கமான இந்த படம் ரொம்ப இருக்கு அப்படி அப்படி சொல்லிட்டு புகழ்ந்து கூடிய அளவுக்கு இந்த சீரீஸ்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒன்லைன் சொன்னா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லைன் சொல்லாமலே ஆரம்பிக்கிறேன் லைட்டா பாக்க ஆரம்பிங்க போக போக என்னமோ மிஸ்டீரியஸா இருக்கு கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள என்னமோ நடந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த சஸ்பென்ஸோட பாக்க ஆரம்பிங்க இந்த சீரீஸ் பார்த்து முடிக்கும் போது சரியான ஒரு ட்விஸ்ட் உங்களால தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க சரி வாங்க இந்த சீரீஸ் டீடைலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமோ இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படினா ஓடிப் போயிடு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய வீட்டை காமிக்கறாங்க அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு கத்திட்டே இருக்கா என்ன விஷயம்னு பார்த்தா ஒரு பொண்ணு உடம்புழுக்க நகையெல்லாம் போட்டுட்டு இருக்கா இந்த நகை எல்லாமே நீ போட்டுக்கோ இது வந்துட்டு துர்கா அம்மாவுடைய நகை அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும் நகையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு ஆமா இது சாமியுடைய நகை எதுக்காக எனக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீயும் சாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டுக்குள்ள வச்சு அந்த பொண்ணு எவனோ ஒருத்தன் ரே பண்றான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இந்த பொண்ணு யாரு அந்த பையன் யாரு இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே நமக்கு புரியல இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இதே வீட்டை காமிக்கிறாங்க இந்த ஊர்லயே இந்த வீடு தான் கொஞ்சம் பெரிய வீடு இதை சௌத்ரி

கொடுக்க மாட்டீங்களா பாருங்க இவங்க சாப்பிடாமலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ சௌத்ரிடைய அக்கா அங்க வந்து ஸ்வீட் சாப்பாடுலாம் கொண்டு வந்து மூணு பேருக்கும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நீ உன்னுடைய பசங்களுக்கு கால் பண்ணியா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் கால் பண்ணா நாட் ரீச்சபிள் நாட் ரீச்சபிள் அப்படின்னே வருது ஒன்னும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பா இங்க வந்தவனே கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் போறாங்க இதே டைம்ல இங்க வந்துட்டு ஒரு சாமி சில மாதிரி இருக்கு அதுக்கு பூஜைக்கு பண்ண எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டே இருக்கும்போது போது பூசாரி அங்க வந்து எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு எல்லா ஏற்பாடுகளும் முடிச்சிட்டேன் நான் போயிட்டு பூஜை நடக்கும் போது டைமுக்கு வரேன் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தி யோசிக்கலாம் ஒன்னுமே கிடையாது இப்போ எனக்கு வேலை நிறைய இருக்கு அதை பத்தி அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பூசாரி ஒண்ணுமே பேசாம ஒரு மாதிரி பார்வை பார்த்துக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாரு இதே டைம்ல சௌதரியுடைய பசங்க மருமக பேரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க பசங்க கிட்ட பூசாரிலாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு இப்போ சௌதுரி சௌதுரியுடைய மனைவியெல்லாம் பசங்களாம் வராங்களே அப்படின்ற விஷயத்தை

கண்டிப்பா வருவாரு நீங்க போயிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு எங்கடா தியா வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட கேட்கும் போது வராலா தெரியல கால் பண்ணா எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க தியா யார்னா இந்த சௌத்ரியோடைய பொண்ணுதான் இவங்க அப்படியே போயிட்டு கிளம்பிட்டே இருக்கும் போது சின்ன மருமக எதையுமே மாத்தவே மாட்டாங்க போல அதே பெட்ஷீட் அதே கேர்ட்னு பயங்கர கன்றாவியா அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி போலம்ப என்னுடைய அம்மா எதையுமே யாரையும் தொடவிட மாட்டாங்க அவங்களே தான் எல்லா விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணுவாங்க இது எல்லாமே பாரம்பரியமா இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையும் தூக்கி போட மாட்டாங்க மாத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க திடீர்னு என்ன பசங்க எல்லாம் பத்தி கேக்குறாங்க அவன் ஒரு மென்டல் ஆச்சு அவனுடைய பொண்டாட்டி தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாலே அப்படின்னு சொல்லும் இதே விஷயத்த பெரிய மருமக பெரிய பையன் சொல்லிட்டு இருக்காங்க சோட்டுவை பத்தி தப்பா பேசாத அவன் ரொம்ப நல்லவன் எங்க குடும்பத்திலேயே ரொம்ப நல்ல மனசுக்காரன் கொஞ்சம் மென்டலி பாதிக்கப்பட்டவ மாதிரி இருப்பான் அதை தாண்டி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க வந்த வேலைக்காரம்மா அப்பா அவங்களை கூட்டுநர சொன்னாரு தியாம வந்துட்டாங்களாம் வரும்போது சோட்டு ஐயாவையும் கூட்டுனு வந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே போறான் இப்ப அப்படியே தியாவை காமிக்கிறாங்க அப்பா தியாவை பார்த்து நீ வரவே மாட்டேன் எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவே நினைச்சேன் பார்த்தா டைமுக்கே வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கும்போது இதே டைம்ல பெரிய பையன் சின்ன பையன் ரெண்டு பேருமே போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க தியா எங்க தான் இருந்த போன் பண்ணா எடுக்க மாட்டியா எல்லாமே ஓகேவா நீ சோட்டுவ கூட்டணும் வந்திருக்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமான்னு சொல்றா சோட்டு உடைய பொண்டாட்டி ஓடி போனதுக்கு அப்புறமா சோட்டு என் கூட தான் ஸ்டே பண்ணிருக்காரு அண்ணாவும் நானும் ஒன்னா தான் வந்திருக்கோம் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது போது அவன் உள்ள வர மாட்டானா அங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் போயிட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது தியா போயிட்டு பார்த்தா சோட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு ஒரு மாதிரி சோகமா இருக்காரு ஏன்டா உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்க உள்ளுக்குள்ள வா உள்ள வந்துட்டு குட்டிஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே உன்னதான் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவரு சந்தோஷமா உள்ளுக்குள்ள போறாரு அந்த பசங்க கூட விளையாட ஆரம்பிக்கிறாரு அப்படியே அந்த சாமி செல்லருக்கு பாத்தீங்களா அங்க போகும்போது இவருக்கு என்னமோ தோண ஆரம்பிக்குது பழைய விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு இப்ப அப்படியே நமக்கு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண காமிக்கிறாங்க இந்த பொண்ணு யார் என்ன அப்படின்னு

தெரியுது அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமே இந்த சோட்டு நல்லாவே பாட்டு எல்லாம் எழுதுவாரு பாட்டு எல்லாம் பாடுவாரு உனக்காகவே ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி காமிக்கிறாரு இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க டேய் நீ வந்து அங்கேயே நிக்க போறியா இல்ல வீட்டுக்குள்ள வரப்போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்றாங்க அந்த பூசாரி இறந்து கலக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை யாரோ பார்த்துட்டு ஓடி வந்து சொல்லும் போது என்னது பூசாரி இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்து எல்லாரும் ஷாக் ஷாக்கிறாங்க இந்த பெரிய மனுஷனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது துர்கா பூஜையை வச்சுக்கிட்டு அநியாயமா இவர் இறந்து போயிட்டாரு இருக்காரு சொல்லிட்டு பார்த்தா அவரு இறந்து போல மக்களே யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணி வச்சிருக்காங்க அந்த டெட் பாடியோட வாயில ஒரு பேப்பர் இருக்கு அதை எடுத்து பார்க்கும் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாம் நடக்கும் போது சௌத்ரி மாட்டாரு உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது மருமகள் பேசிட்டு இருக்காங்க இந்த டைம்னு பார்த்தா இந்த ஆளு இறந்து போவாரு இப்போ எப்படி இந்த பூஜை நடக்கும் யாரு பூஜை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எதுவும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் நான் போயிட்டு ஏதாவது பூசாரியை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்றாங்க இதே டைம்ல அவருடைய வாயில இருந்து ஒரு பேப்பர் எடுத்தாங்க பாத்தீங்களா அதுல கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு நம்ம போலீஸ்க்கு போன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்க இப்போதைக்கு வேணா போலீஸ் வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் இந்த பூஜை மட்டும் நடக்கல அப்படின்னா அப்பாவுடைய மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் இப்போதைக்கு இது கொலை அப்படின்ற விஷயம் நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்பாக்கு அம்மாக்கு கூட தெரியாம பாத்துக்கோ யாரோ சிம்பிளா பக்காவா பிளான் பண்ணி விட கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்க கொலை பண்ணது யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது போது குளத்துக்கு பக்கத்துல அங்க சோட்டு இருக்காரு நம்ம போயிட்டு பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கூப்பிடும் போது எப்பா வேணா நம்ம இங்கேருந்து போகலாம் அவன் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான் போல யோசிச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறான் இப்போ நம்ம சோட்டு உட்காந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா இவர் உட்காந்துட்டே இருக்கும் போது திடீர்னு அந்த இல்யூஷன்ல ஒரு பொண்ணை பார்த்தாரு பாருங்க அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள வெளியே வந்து என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கடைசி வரைக்கும் உன்னால என்னை காப்பாத்தவே முடியல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் என்ன பண்ணுவேன் நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அப்படியே மறைஞ்சு போறா தண்ணிக்குள்ள இந்த பையன் பாரு 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 சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கான் இது எல்லாமே இல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு என்னதான் கழுவுனாலும் இந்த சாபம் என்ன விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவுறான் இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அண்ணாவையும் தம்பியும் காமிக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு போகும்போது தியா வந்துட்டு ஏதோ ஒரு பூசாரியை கூட்டு வந்திருக்காங்க அவங்க வந்துட்டு பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டே இருக்கும்போது நல்ல வேலை எப்படியோ பூசாரியை கூட்டிக்கு வந்து இந்த நாளையே நீ காப்பாத்திட்ட ஆமா அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அப்பா ரூம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லும் சரி ஓகே நீ போயிட்டு அப்பாவை கூட்டிட்டு வா அப்பா பூசாரி குமாரிக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்டாரு அப்படின்னா ஹார்ட் அட்டாக்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தம்பி கிட்ட சொல்லும் போது இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த கேமராமேன் மேன் பாத்துட்டு இருக்கான் இவன் ஸ்டார்டிங்ல அந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற விஷயத்த அந்த பூசாரி சொல்லிட்டு டைம் கிடையாது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்பி போனாரு அவ்வளவு அவசரமா போனவரு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் சந்தேகமா கேக்கும் இந்த விஷயத்த யாரும் பெருசாவே கண்டுக்க மாட்டாங்க அமைதியா விட்டுறாங்க இதே டைம்ல ஏதோ ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வரா நேரா போயிட்டு அந்த சவு சகோதரிய பார்த்து அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் அவர் இந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆகிறாரு இதே டைம்ல ஒரு பிளாஷ் பேக் காமிக்கிறாங்க ஒரு பொண்ணு சமையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை காமிச்சு முடிக்கிறாங்க இப்போ அப்படியே அந்த வீடியோல ஒரு பொண்ணு டான்ஸ் பண்ணா பாத்தீங்களா அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இந்த பொண்ணுடைய பேரு ரூபினாவா நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம் ஹீரோயினை பார்த்தோனே இவங்க தானே அந்த ஃபேமஸான ஆன டான்சர் ரூபினா இவங்க வந்துட்டு ரொம்ப நாளா எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இதை கவர் பண்ணு இதை கவர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது சௌத்ரிடைய மனைவி அங்க வந்து இந்த நீங்க விஷயம் பண்ணக்கூடாது அந்த பொண்ணு யாருனே தெரியாது அந்த பொண்ணுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நீங்க துர்கா பூஜையை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்தீங்க அதை விட்டுட்டு இல்லாம எதையாவது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோயின் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் ஒரு அஞ்சாறு நாள் இங்க தான் இருக்க போறேன் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது வா நீ இப்போ எதுக்காக நீங்க வந்த நீ பண்ணதெல்லாம் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோயினை திட்டிகிட்டே இருக்கும் போது ஹீரோயின் இவங்க பேசுறது எதையுமே காதலியே வாங்காம நேரா அந்த சௌத்ரி கிட்ட போயிட்டு நீங்க தான் என்னுடைய அங்கிள் சௌத்ரி என்னுடைய அம்மா எல்லாமே சொல்லியிருக்காங்க நான் இந்த பூஜையில கலந்துக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல ஒழுகிற மாதிரி போயிட்டு நீங்க தான் சொல்லுவீங்க இல்லையா காலில் கூடாது சாமிக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்குள்ள போலான்னு பார்க்க எங்கடி போற எதுக்காடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த சௌத்ரியோடைய மனைவி கத்த ஆரம்பிக்கிறாங்க நீங்க தானே என்னுடைய ஆன்டி நான் போட்டோல பாத்துருக்கேன் போட்டோ ஷோவில் பார்க்கல அப்படின்னா உங்களை கூட எனக்கு ஞாபகமே இருக்காது நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன் அப்புறமேட்டுக்காக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த மருமகள்கள் பேசிட்டு இருக்காங்க இவ தான் அந்த பாரு போல இவ தான் சின்ன வயசுலயே ஓடி போயிட்டா அடித்து துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே இப்போ எதுக்காக இந்த பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கே இருக்கும் நம்ம ஹீரோயின் கண்டுக்காம மேலே ஏறி போறாங்க அந்த அண்ணாவும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு இந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் படிக்கத்தில் ஏறி போயிட்டே இருக்கும் போது தியா பின்னாடியே போயிட்டு எனக்கு எல்லாமே எல்லாமே நல்லாவே ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல நம்ம பேசி பழகுனது நம்ம ஒன்னா விளையாடுனது எல்லாமே ஞாபகம் இருக்கு உங்களுக்கு இருக்கான்னு கேக்கும் போது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட்ல எல்லாமே மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நான் கூட கேள்விப்பட்டேன் அந்த ஆக்சிடென்ட்ல உங்க அம்மா இறந்து போயிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லும் போது ஆமா என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அம்மா இறந்து போனது அப்புறமா நான் ரொம்ப தனிமையாயிட்டேன் இப்போ நான் எல்லா விஷயத்தையுமே மறந்து போயிட்டேன் பழைய விஷயங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க கவலைப்படாதீங்க எல்லா விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்துறேன் சொல்ல எனக்கு யாருடைய உதவியும் வேணா நானே உண்மையை கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி சாமி அண்ட காமிக்கிறாங்க இந்த சௌத்ரியுடைய மனைவி சாமி கிட்ட அந்தவா எதுக்காக இந்த பொண்ணை இப்ப வீட்டுக்குள்ள விட்ட இந்த பொண்ணால் தான் எல்லா பிரச்சனையுமே எப்படியாச்சு இந்த பொண்ணு வீட்டை விட்டு போயினும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ எதுக்காக பசங்களுக்கு முன்னாடி கத்திக்கிட்டு இருக்க இங்க பாரு எல்லாரும் உன்னையே பாக்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சௌத்ரி சொல்லும் போது அதுக்கு அந்த அக்கா யார் இந்த பொண்ணு எதுக்காக இந்த பொண்ணுங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு ஒரு மோசமான பொண்ணு இந்த பொண்ணுடைய உண்மையான குணம் தெரியாம நாங்க இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டியை வீட்டுக்குள்ள சேர்த்து பெரிய படாத பாடுபட்டோம் இப்போ மறுபடியும் இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்திருக்கா வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம நான் ஏதோ ஒரு காஸ்ட்லியான பொருளை கொண்டு வந்திருக்கேன் அதை திருப்பி கொடுக்க வந்திருக்கேன் வேற சொல்லிட்டு போற அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா நீ எதுக்காக இந்த டைம்ல வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் ஒரு காஸ்ட்லியான பொருளை கொண்டு வந்திருக்கேன் அதை திருப்பி கொடுத்துட்டு போலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் சொல்லிட்டு போயிருப்பாங்க அதை தான் நமக்கு இப்போ காமிக்கிறாங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயின் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ரூம்க்கு போயிட்டு அந்த கம்மல்லாம் கலெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல பெட்ரூம்ல பெட்ல யாரோ உட்காந்துட்டு ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க மியூசிக் வாசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்ப அப்படியே அந்த இல்யூஷன் மறையுது இங்க அப்படியே சீனை கட் பண்ணி அந்த மருமகளை காமிக்கிறாங்க சின்ன மருமக பெரிய மருமக கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கும் பொண்ணுடைய அம்மாக்கும் இந்த வீட்டை சேர்ந்தவங்க தான் அடைக்கலம் கொடுத்திருக்காங்க அந்த பொண்ணு திடீர்னு பிரெக்னன்ட் ஆயிட்டு இருக்கா இந்த பொண்ணு கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையும் பொண்ணுடைய அம்மாவையும் இங்கிருந்து அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க இந்த விஷயம்னா ஊர் முழுக்க பேசிட்டு இருக்காங்க இன்னும் எக்கச்சக்கமான கதைகள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரி அந்த குழந்தைக்கு அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கு தெரியல யாருக்குமே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் இதே டைம்ல குட்டி பசங்க ஓடி வந்து அந்த லேடி நம்ம ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க நைட் எங்களுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க போல அப்படின்னு சொல்லும் இந்த பெரிய மருமகளுக்கு சமையா காண்டாது என்னது அவ யார் ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க போகும்போது அந்த அண்ணன் அதுக்கப்புறம் இந்த வீட்டுடைய பெரிய மனுஷன் அந்த பெரிய லேடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க நம்ம ஹீரோயின் துணி எல்லாம் வைக்கலாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் இவங்க போயிட்டு அந்த சூட் கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு யாரை கேட்டு நீ இந்த ரூம் குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாரை கேட்டு இந்த ரூம் குள்ள வரணும் இந்த ரூம் வந்துட்டு எனக்கு பழக்கப்பட்ட ரூம் மாதிரி இருக்கு அதான் வந்த அப்படின்னு சொல்லும்போது இது என்னுடைய ரூம் இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் சொல்ல அப்படின்னா பக்கத்து ரூம் தான் ஏ ரூம் போல அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டுல இருக்க எந்த ரூமும் உனக்கு சொந்தமான ரூம் கிடையாது நீ போவே கூடாது முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சௌத்ரி மனைவி கத்தி வீட்டில் ஏன் என்ன போ போன்னு சொல்றீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் உங்க வீட்டுல இருந்து காணாம போன ஒரு விலை மதிப்பான பொருளை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் நீங்க எதுக்காக சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்த தியா இவங்க அப்படிதான் கத்திட்டே இருப்பாங்க நீங்க வேணா வந்து ஏ ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா வசதியுமே இங்க இருக்கும் எனக்கு ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க எல்லாரும் வீட்டுல இருந்து கொண்டு போலாம் அப்படின்னு தான் வருவாங்க நீங்க என்ன திருப்பி குடுக்கலாம் உட்காந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம திருப்பி கொடுத்தாதான் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்த யாரு நமக்கு கொடுத்தா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும் நான் கண்டுபிடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி கீழே பூஜையில காமிக்கிறாங்க எல்லாரும் சாமி கொண்டுகிட்டே இருக்கும்போது பெரிய மனுமக பையன்கிட்ட அவளுக்கும் அந்த ரூம்க்கும் என்ன கனெக்ஷன் இந்த ரூம் எனக்கு பழக்கப்பட்ட ரூம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதுக்காக சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணு ஆறு வயசுல இருந்து பதினாறு வயசு வரைக்கும் இந்த வீட்ல தான் ஸ்டே பண்ணா அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிட்டாலே இந்த பொண்ணுடைய நடவடிக்கை சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்டோம் அதனால அந்த பொண்ணுக்கு இந்த ரூம் எல்லாமே தெரியும் இந்த வீட்ல இருக்க எல்லாமே இந்த பொண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நீங்க ரொம்ப நேரமா இங்கேயே நிக்கறீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக இந்த எல்லா விஷயத்தையுமே சோட்டு பார்த்து தம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அங்க வந்ததியா இங்க என்னடா பண்ற தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது கீழே வந்துட்டு அந்த தம்பிக்காரன் ட்ரம்ஸ் வாசிச்சுக்கிட்டு நோபி கூட நல்லாவே ட்ரம்ஸ் வாசிப்பான் அப்படின்னு சொல்லும் யார் அந்த நோபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நோபி இந்த வீட்டில் செஞ்ச வேலைக்கார மக்களே இவன் அப்படியே சொல்ல சொல்ல நமக்கு பேக்கா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அதாவது பாரு பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌதரியுடைய மனைவி பாருவை போட்டு சமையா அடிக்கிறாங்க உனக்கும் உன்னுடைய அம்மாக்கும் பாவம் பார்த்து இந்த வீட்டுக்குள்ள ஸ்டே பண்ண விட்டா எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும் போது அங்க மாடி மேல சோட்டு நின்று இந்த விஷயம்லாம் எல்லாம் இருக்கான் சோட்டு என்னை வந்து காப்பாத்து ஏதாவது பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அவன் வந்து உன்னை எப்படி காப்பாத்துவான் அவனை எதுக்காக கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்ட பார்க்கும் போது என் என் பொண்ணு அடிக்காதீங்க நானே கூட்டிட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாருடைய அம்மா ஹீரோயினை கூப்பிட்டு அப்படியே அங்க 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 கிளம்புறாங்க இதே டைம்ல வர இந்த 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 வேலைக்கார மக்களே அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணமா கேட்டு மனைவி அந்த அடிச்சு துரத்தி விட்டுறாங்க இப்போ வெளியே போனாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா அவங்க அழுதுட்டே ஓடுறாங்க ஓடுனவங்க ஸ்டார்டிங் சீன்ல சோட்டு வந்துட்டு ஒரு தண்ணிக்கு பக்கத்துல உட்காந்துட்டு போயிட்டு இதோட முடியுது இப்ப அப்படியே ரியல் டைம்ல வீட்டுக்கு ஒரு பொண்ணு புதுசா வரா யார் இந்த பொண்ணு அப்படின்னா இந்த சௌத்ரியுடைய பெரிய பொண்ணு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க கையில ஒரு கை குழந்தை வச்சிருக்காங்க இது அப்படியே வேலைக்கரம வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க இந்த பெரிய பொண்ணு வர அப்படின்ற விஷயத்த ஹீரோயினும் பாக்குறாங்க ஹீரோயின் இருக்கறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த பெரிய பொண்ணும் பாக்குறா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இதே டைம்ல அந்த டிவி சேனல்ல சேர்ந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா அந்த பொண்ணு வந்து ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு ப்ரமோஷன் கூட வாங்க முடியல ஆபீஸ்ல என்ன போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க நீங்க மனசு வச்சா எனக்கு கொஞ்சம் நல்ல சாப்ட்வேர் கிடைக்கும் எனக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா கொடுக்குறேன் ஆனா இப்போ கிடையாது இந்த திருவிழா வந்துட்டு முடியும் போது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இதே டைம்ல அந்த பெரிய பொண்ணு வந்தாங்க பாத்தீங்களா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு எதுக்காகமா அந்த நாசமா போன பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்க அந்த பொண்ணால் தான் ஏற்கனவே நம்ம வீட்டுடைய நல்ல பேரு மானங்கினெல்லாம் போச்சு இப்போ எதுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க எங்க விட்டோம் அந்த பொண்ணை நேரா உள்ளுக்குள்ள வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயின்க்கு கனவு முறை என்னமோ ஒரு கனவா இல்லியூஷனா இல்ல முன்னாடி நடந்த விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு சரியா தெரியாது இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை சுத்தி உட்கார்ந்துட்டு அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இங்க என்னமோ ரிச்சுவல் மாதிரி நடக்குது அந்த டைம்ல ஹீரோயின் கண்ணை முடிக்கிறாங்க இது ஒரு கனவு அப்படின்ற மாதிரி தெரியுது இப்போ இந்த ரூமுக்கு வெளியே யாரோ நின்னு நம்ம ஹீரோயினை எட்டி பாக்குற மாதிரி இருக்கு யார் அது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த நபர் ஓட ஆரம்பிக்கிறான் ஹீரோயின் கத்துறாங்க இப்போ எல்லாரும் வரும்போது இந்த மாதிரி யாரோ என் வீட்டுக்குள்ள போந்துட்டேன் போயிட்டாங்க எதையோ ஆட்டையை போட பாக்குறாங்க போல அப்படின்னு போது இவ்வளவு வருஷமா இந்த வீட்டை நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம் யாரும் இங்க வந்ததே கிடையாது இந்த மாதிரி ஆட்டையை போட பார்த்ததே கிடையாது நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா நான் என்ன போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்ப அப்படியே வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க தேடி பார்த்தா யாரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியல இதே டைம்ல சோட்டு காமிக்கிறாங்க தியா சோட்டு ஓடி ரூம்க்கு போயிட்டு அங்க வந்துட்டு பாரு ஓடி யாரோ பூந்துட்டாங்களா ஏதோ திருட வந்துட்டானா நீ வந்து பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு இருந்து திருட என்ன விஷயம் தான் பாக்கி இருக்கு இன்னமும் யாரும் அந்த பொண்ணை விடமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி அந்த விஷயம்லாம் விடு நீ தூங்கும் போது ஏதோ புலம்பிட்டே இருப்ப ஏதோ ஒரு ஆளுடைய பேரை சொல்லிட்டே இருப்ப யார் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோட்டு சமாளிக்க பாக்க இங்க பாரு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்றா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ வந்துட்டு அண்ணி ஓடி போந்து அப்புறமா என் கூட தானே வந்து ஸ்டே பண்ண அப்ப நீ நைட்டு முழுக்க யாரோ தன்னுடைய பேரை சொல்லி புலம்பிட்டே இருப்ப அந்த ஆளு யாரு அப்படின்னு

அந்த பெரிய பொண்ணு கேக்கும் நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க ஏமா யாரோ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற ஏதாவது காணாம போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சௌத்ரி கேக்கும் போது அதை நான் செக் பண்ணி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு சூட் கேஸ் ஓபன் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதே டைம்ல அப்பா வாங்க நான் உங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே பிரச்சனையா நடக்குது காலையில என்னடா அந்த சாமியார யாரோ கொலை பண்ணிட்டாங்க இப்போ வீட்டுக்குள்ள திருட்டு பைய அப்படின்னு சொல்லும் என்னது அந்த பூசாரியை யாரோ கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஷாக் ஆகாது ஐயோ உணறி கொட்டிட்டோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படிலாம் ஒன்னும் கிடையாது அந்த விஷயம்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க இந்த அங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறான் இந்த பக்கம் அப்படியே ஹீரோயின் அந்த சூட்கேஸ் எல்லாம் திறந்து பாத்துட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஜுவல் பாக்ஸ் இருக்கு இது என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருமக கேட்கும்போது அது இந்த வீட்டுக்கு சொந்தமான பொருள் தான் நான் பொறுமையா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது இந்த வீட்டுக்கு சொந்தமான பொருள் எதையாவது ஆட்டையை போட்டு வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறாங்க ஏதாவது காணாம போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது பெருசா எதுவும் காணாம போன மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு ஒரு விளங்காதவ சும்மா சும்மா நம்மள தொல்லை பண்ணிட்டே இருக்கா இவ எதுக்காக தான் இப்போ வீட்டுக்கு வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே எல்லாரும் அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் இந்த பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டு கபோர்ட் குள்ள வைக்கிறாங்க இதே டைம்ல அந்த சின்ன பையன் இருக்கா பாத்தீங்களா அவன் மட்டும் போகாம அங்கேயே நின்னு இப்போ என்ன எங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்திருக்கியா நீ தனியாலா வந்திருக்க நாங்க எல்லாருமே இன்னமும் கூட்டமா இருக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே பாக்குறாங்க இவன் பேசி முடிச்சிட்டு ரூமுக்கு போறான் ரூமுக்கு போனா மனைவி வந்துட்டு நீ பண்றது எதுவுமே சரியே கிடையாது எதுக்காக ஒரு மாதிரி பேய் அரைஞ்சு போன மாதிரி நிக்கிற உனக்கு ஏதாவது ஆச்சா நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இவன் அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான் இவன் கொஞ்சம் சின்ன பையனா இருக்கும் நம்ம பார்வை தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறான் இந்த பொண்ணு கிட்ட தப்பு பண்ண ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க இப்ப அப்படியே பிளாஷ்பேக் முடியுது ரியல் டைம்ல மறுநாள் காலையில அந்த பூஜைக்கான ஏற்பாடு ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரும் வந்துட்டு அந்த குளத்து கிட்ட போயிட்டு ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு இருக்காங்க அப்ப இந்த பெரியவரு அங்க உட்காந்துட்டு கிராம போன்ல பாட்டு கேட்டுட்டே இருக்கும் போது அது சரியாவே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சோட்டுவ கூப்பிடு அப்படின்னு சொல்லி வேலைக்காரி கிட்ட சொல்லும் போது இவங்களும் கூப்பிடலான்னு போக அவரு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு அதெல்லாம் சரி பண்ண தெரியாது அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு சரி பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும் நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்க இல்லையா நீங்க வந்து பாட்டு பாடுங்க அப்படின்னா உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மூலல்ல முதல்ல இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அமைச்சிடுறாரு இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க சோட்டுவே போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நீயும் நானும் ஜாலியா பேசிட்டு இருப்போம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அப்படின்னு போது உன்ன எனக்கு ஞாபகம் ஆனா சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயமும் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லும் போது நானும் மறக்க தான் ட்ரை பண்றேன் ஆனா என்னால மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோட்டு பொலம்பிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயினுடைய கையில அந்த ஜுவல் பாக்ஸ் இருக்கு இத பார்த்துட்டு இப்ப நீ இத கொடுக்கவா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொல்றாங்க இத குடுக்காத இத கொடுத்தாலும் அவங்க உன்னை பத்தி தப்பா தான் பேசுவாங்க தயவு செஞ்சு குடுக்காத அப்படின்னு சொல்லும் போது இத கொடுத்தாதான் இது எப்படி எனக்கு வந்துச்சு இது யாரு எனக்கு கொடுத்தா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு எல்லாரும் வாங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போறாங்க இப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவருடைய மனைவி கத்திட்டே இருக்கும் நான் இந்த பாக்ஸ குடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டேன் இந்த பாக்ஸ் உங்களுக்கு சொந்தமான பாக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா விலை மதிக்க முடியாத பொருளை திருப்பி கொடுக்க வந்திருக்கேன்

உள்ளுக்குள்ள உட்காந்து தனியா பாட்டு பாடிட்டு இருக்கான் இப்போ நமக்கு ஒரு பிளாஷ் பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும் போது ஓடி போயிட்டு தண்ணிக்குள்ள குச்சாங்க பாத்தீங்களா இவங்களை தூக்கி வெளியே போட்டு அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின் மூச்சு பேச்சு இல்லாம கிடைக்கும் இதே டைம்ல சோட்டு ஓடிய கண்ணுக்கு மட்டும் ஹீரோயின் தெரியறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க நீ தான் அங்க இருக்கிறியே எப்படி என் பின்னாடி ஏன் முன்னாடிலாம் இருக்க என்கிட்ட எப்படி உன்னால பேச முடியும் நீ இறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் சாகவும் இல்ல நான் பேயும் கிடையாது நான் உன்னுடைய மைண்டுக்குள்ள இருக்கேன் நான் உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீ உண்மையை சொல்லல நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லைல்ல நீ வந்துட்டு உண்மையை சொல்ற வரைக்கும் இப்படி தான் தொல்லை பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல இவன் செமையா கத்துறான் இப்போ இந்த விஷயம்லாம் இந்த பையன் பாட்டு பாடிக்கிட்டே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இதே டைம்ல நம்ம ஹீரோயின் தான் அந்த நகையை ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது போது தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணு தான் நகையை ஆட்டையை போட்டு கொண்டு போனா அப்படின்னா எதுக்காக திரும்ப கொண்டு வர போறா அது மட்டும் இல்லாம பாரு இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நான் நகை காணாம போச்சு அந்த காணாம போன நகையை யாரோ வந்துட்டு பாருக்கு அமுச்சு வச்சிருக்காங்க அந்த பொண்ணு தான் இங்க கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது யாரும் இந்த நகையை எனக்கு அமுச்சு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்கும்போது அந்த விஷயம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க யாருமே திறந்தவே மாட்டீங்க அப்பயும் சரி இப்பயும் சரி இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணா இந்த பொண்ணு தான் பாவி அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்கிட்டேயே சண்டை போட்டுட்டே இருக்கும்போது இப்போ வந்துட்டு போலீஸ் டீமோட உள்ளுக்குள்ள வராரு இந்த விஷயத்தை ஒரு வேலைக்காரமா மேல வந்து போலீஸ் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது எனது போலீசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இப்ப அப்படியே சௌத்ரி ஷாக்கோட கீழே போயிட்டு போலீஸை பார்த்து என்ன விஷயம் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அந்த சாமியாரு இறந்து போயிட்டாரு அவரு தானா இறந்து போல அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அந்த கேஸ விசாரிக்கலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற எல்லாருமே செம்மையா ஷாக் ஆகுறாங்க அப்படின்னா அது கொலையா கொலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சௌத்ரியுடைய பெரிய பையன் என்ன சொல்றான் அப்படின்னா என் அப்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை நீங்க எதுவா இருந்தாலும் ஏன்ட்ட கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது நீ இந்த வீட்டில தான் ஸ்டே பண்ணிருக்கியா நீ எங்கயோ வெளிநாட்டுல இருந்து வந்தேன் கேள்விப்பட்டேன் உனக்கு எப்படி இந்த வீட்டுல நடக்கிற விஷயம்லாம் தெரியும் நான் உன் அப்பாட்டு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை தனியா கூட்டிட்டு போறாரு இதே டைம்ல சௌத்ரியுடைய மனைவியும் அந்த அக்காவையும் காமிக்கிறாங்க அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வழியா துர்காமாவுடைய நகை கிடைச்சிருச்சு இந்த நகையை போட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அவளே ஒரு பாவம் பிடிச்சவ அவ தொட்ட நகையெல்லாம் பூஜைக்கு யூஸ் பண்ண கூடாது அதை க்ளீன் பண்ணிட்டு சாமிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லும் போது சரி வாங்க நம்ம போயிட்டு பூஜையில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்கா கூப்பிடும் நான் இப்போ வரல நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ யோசிச்சு பாக்குறாங்க நம்ம பாரு சின்ன வயசுல வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா பாரு உடைய எல்லா துணியும் தூக்கி போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே சௌத்ரி அங்க வந்து ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க அதான் அந்த பொண்ணு போயிட்டா இல்லையா கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்றாரு இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது ரியல் டைம்ல காமிக்கிறாங்க போலீஸ் வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அந்நியாயமா உங்க ஃப்ரெண்டை யாரோ கொலை பண்ணிருக்காங்க நீங்க ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு கூட கம்ப்ளைண்டே கொடுக்காம அமைதியா இருந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா வாயில் ஒரு பேப்பர் கிடைச்சிருக்கு அந்த பேப்பர்ல கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க போலீஸ் அவர் ஒன்னும் என்னுடைய ஃப்ரெண்டு கிடையாது இங்க பூசாரியா ஒர்க் பண்றாரு அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி என் அப்பா கிட்ட அவங்க அப்பா பூசாரியா இருந்தாரு இப்போ என் இவர் இருக்காரு அதை தாண்டி அவருக்கும் எனக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அந்த பூசாரிய யாரு கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எப்படி எனக்கு தெரியும் அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு சரி அந்த பூசாரிக்கு எனிமீஸ் யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் ஒரு சாதாரண பூசாரி அவருக்கு போயிட்டு எந்த எனிமி இருக்க போறாங்க அவர் ஒரு நார்மலான மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த மனுஷன் கடைசியா இங்க தான் வந்துட்டு போயிருக்காரு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது கடைசியா எனக்கு கொஞ்சம் பணம் கடனா வேணும்னு கேட்டாரு ஏதோ வீடை ரெனோவேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு நான் இந்த பூஜை முடிக்கட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இதை தவிர அந்த மனுஷன் கடைசியா என்கிட்ட ஒண்ணுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்ல இதே டைம்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு டைரிய திருப்பி திருப்பி பார்க்க பாக்குறாங்க எதையோ தீடுறாங்க அதுக்கப்புறம் நேரா கீழ வந்து அங்கிள் இந்த மாதிரி என்னுடைய டைரில இருந்த சில பேப்பர்ஸ் எல்லாம் காணும் அந்த பேப்பர் எல்லாத்தையுமே நான் அந்த ஜுவல் பாக்ஸ்ல தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது என்னமா காணும் என்ன காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் கேக்குறாரு நம்ம ஹீரோயின் ஒரு பேமஸான டான்சர் அப்படின்ற விஷயம் இந்த போலீஸ்க்கு நல்லாவே தெரியும் போல என்ன ரூபினா நான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னுடைய அம்மாவுடைய டைரியில சில பேப்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த பேப்பர் எல்லாத்தையுமே தூக்கி நான் அந்த ஜுவல் பாக்ஸ்ல வச்சிருந்தேன் அந்த ஜுவல் பாக்ஸ்ல இருந்த பேப்பர் எதையும் காணும் இப்ப நான் தேடி பார்த்தாலும் காணவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு

இவனுங்க தான் அமிச்சு வச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லும் யாரு அந்த அண்ணாவும் தம்பியுமா இவனுங்க எதுக்காக அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் எனக்கு என் பசங்களை பத்தி நல்லாவே தெரியும் அவனுங்க தான் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருப்பானுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் அப்படியே அண்ணன் தம்பியை காமிக்கிறாங்க தம்பிக்கார அண்ணங்காரங்கிட்ட கேக்குறான் நீ தான் இந்த ஜொல் அமிச்சு வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் டேய் நீ தான் அமிச்சு வச்சு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அந்நியமா ஏ மேல பழைய போட பாக்குறியா அப்படின்னு போது நீயும் அனுப்பல நானும் அனுப்பல அப்படின்னா அப்படின்னா யாரு சோட்டு அமிச்சிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது கீழே அப்படியே சோட்டுவை காமிக்கிறாங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிரஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க தியா வராங்க எங்கடா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கிளம்பி ஊருக்கே போறேன் என்னால இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கவே முடியாது தலையே வெடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு நீயும் பாருவும் எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்க நீயும் அவளும் எவ்வளவு சந்தோஷமா பேசி பழகுவீங்க இப்ப அந்த பொண்ணு பல வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா இப்படி அந்த பொண்ணு வீட்டுல இருக்கும்போது நான் கிளம்புறேன் ஊருக்கு போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசு மனசு விட்டு பேசு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லு நான் மனசை விட்டு பேசினா இந்த குடும்பமே ரெண்டா போயிடும் பரவாயில்லையா முதல்ல நீங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான் இந்த எல்லா விஷயத்தையுமே வேலைக்காரி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க வேலைக்காரி பாக்குற விஷயத்த அந்த வீட்டு பெரிய மருமகளும் பார்த்துட்டு ஏன்டி என்னடி பண்ணிட்டு இருக்க அவங்க பேசுற விஷயத்த ஒட்டு கேட்டுகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது சும்மா இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன் ஏதோ சவுண்ட் கேக்குதேன்னு பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இரு இந்த வீட்டுல மாட்டி விடுற இரு அப்படின்னு சொல்லிட்டு தியாவை கூப்பிட்டு மாட்டி விடும் போது நீங்க போங்க அப்படின்னு

சொல்லியிருக்காரு என் பொண்டாட்டி உங்களுடைய பெரிய ஃபேன் உங்க கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு போனா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவா ஒரே ஒரு செல்ஃபி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போட்டோ எடுத்துக்கிறாரு இப்போ அந்த அண்ணாவும் தம்பியும் ஒரு பானுங்க பாத்தீங்களா அவனுங்களை கூப்பிட்டு இன்னைக்கு நாலு மணிக்கு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இவனுங்க அமைதியா முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்ல இவனுங்க தான் அந்த பூசாரியை கொலை பண்ணிட்டானுங்க கொலை பண்ணிட்டு மறைக்க பாக்குறானுங்க அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்கும்போது போது இங்க பாருங்க நாங்க ஒன்னும் கொலகாரணங்களாம் கிடையாது அந்த பூசாரிக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை நாங்க எந்த காரணத்துக்கு எதுக்காக கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை கண்டுபிடிக்காத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டு கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நாலு மணிக்கு நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நான் வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நீ தான் அந்த பூசாரியை கொலை நீ எழுதின புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அது எழுத ஆரம்பிக்கும் போது கண்டென்ட் அப்படின்னா போட்டு எழுத ஆரம்பிப்ப முதல் கொலைய பண்ணிட்ட அடுத்த கொலைய எப்போ பண்ண போற எப்படி பண்ண போற ஒழுங்கா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இவர் அப்படியே முழுக்கிறாரு நான் ஏன் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இந்த டைம்ல ஒரு பிளாஷ்பேக் சின்ன வயசுல நம்ம சோட்டுவும் பாருவும் கோவில் திருவிழால இருக்காங்க திருவிழால துர்காம்மாவுடைய வாய் முழுக்க ஒரே ஸ்வீட்டா இருக்கு எதுக்காகடா அவ்வளோ ஸ்வீட் அடைச்சி வச்சிருக்க கொஞ்சம் கம்மியா வாயில ஸ்வீட் வச்சிருந்தா சாமி பேச வச்சு ட்ரை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது சாமி எப்ப பேச ட்ரை பண்ண போறாங்க சாமிலாம் எல்லாம் பேச வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றான் திடீர்னு பார்த்தா பூஜைக்கு நடுவுல நம்ம ஹீரோயினை காணும் அந்த பெரிய பையன் இருக்கான் பாத்தீங்களா அவன் ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்தா சாப்பிடு இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் வாயில வச்சு அமுக்குறான் இந்த பொண்ணால பேசவே முடியல அந்த ஸ்வீட்ட சாப்பிடவே முடியல எனக்கு போதும் போதும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு கத்தாத அளவுக்கு வாய் முழுக்க ஸ்வீட்டை வச்சுட்டு இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ பண்ணுறான் தப்பானதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண வந்த பொண்ணு அந்த கேமரா மேனு அசிஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரையும் காமிக்கிறாங்க கீழே போனாலே வீடியோவே ரெக்கார்ட் பண்ண விட மாட்டுறாங்க அவங்க குடும்பத்துலேயே எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா மேனும் அசிஸ்டண்ட்டும் சொல்லும் போது அதுக்காக தான் நான் கீழே வராம மேலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக நம்மளால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது ஒண்ணுமே எந்த கண்டென்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணாம போனாலும் சேனல்ல நம்மள கருவி கருவி ஊத்துவாங்க நம்ம ஏதாவது ஸ்பெஷலா கொண்டு போனோம் இந்த வீட்ல என்னமோ ஒரு மிஸ்டரி இருக்கு நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா இந்த பொண்ணு வரத்துக்கு முன்னாடியே இந்த வீட்ல ஒரு குரல் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை இந்த வீட்ல இருந்து துரத்தி விட்டுருக்காங்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் இந்த வீட்ல இருக்க மிஸ்டரிய கண்டுபிடிச்சாலே நம்ம சேனல்ல நம்ம பேர் வாங்கிடலாம் நம்ம போயிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா கீழே வந்துட்டு பூஜை நடந்துட்டே இருக்கு அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வராங்க நேரா சின்ன பையன்கிட்ட போயிட்டு நான் இந்த பூஜைய இங்க நின்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ பண்ண வரைக்கும் போதும் இங்க நிக்காத முதல்ல இங்க இருந்து கிளம்பு உனக்கெல்லாம் இங்க நிக்க தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணேன் நான் இங்க வரும்போது ஏதோ ஒரு குலம் நடக்குது ஆக்சுவலா சொல்ல போனா நான் வரதுக்கு முன்னாடியே அந்த குலம் நடந்துருச்சு அந்த கொலையை நான் தான் பண்ணனா இல்ல நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ணி மாட்டி விட்டேனா எதுக்காக என்ன பார்த்து எரிஞ்சு ஒழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதெல்லாம் ஒக்கனையா பேசு நாங்க கேட்கும் போது எதுவுமே காணாம போல அப்படின்னு சொன்னேன் ஆனா போலீஸ் வந்து கேட்கும்போது மட்டும் அந்த பேப்பரை காணும் இந்த பேப்பரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க நல்லா நடிக்கிற போ அப்படின்னு சொல்லும் போது நான் ஒன்னும் நடிக்கல போலீஸ் வரும்போது தான் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பேஜ் எல்லாம் காணும் அப்படின்னு சொன்னேன் மத்தபடி ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்ல இப்போ எல்லாரும் வந்து நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த பெரிய பையன் வந்து சப்போர்ட் பண்றான் இங்க பாரு பாரு நீங்க நின்று இருந்த அப்படின்னா எல்லாரும் ஒன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க நீ கிளம்பி மாடிக்கு போ அப்படின்னு சொல்லும்போது உடனே பெரிய மருமக காண்டாயிட்டாங்க உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் எதுக்காக அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது எப்பா என்னால சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினு மாறி போறாங்க அங்க ஒரு இருட்டான ரூம் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க இந்த ரூம் தான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரூமை பாக்கும்போது ஹீரோயின்க்கு ஏதோ ஒன்னு ஞாபகத்துக்கு வருது அதை இவங்க யோசிச்சு பாத்துட்டே இருக்கும்போது கேமரா மேனு அந்த இன்டர்வியூ எடுக்க வந்த பொண்ணு எல்லாருமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இந்த வீடு முழுக்க உங்களுக்கு எக்கச்சக்கமான மெமரிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இந்த ரூம்ல உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ரூமை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஞாபகத்துக்கு அது என்ன அப்படின்னா சரியா என்னால புரிஞ்சுக்க முடியல எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ அப்படியே சோட்டுவை காமிக்கிறாங்க சோட்டு வந்துட்டு கதையெல்லாம் எழுதுவா அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா ஒரு புக்கை போட்டு கிழிச்சுட்டே இருக்கான் எதுக்காகடா உன்னுடைய கண்டென்ட் புக்கை போட்டு கிழிக்கிற அந்த போலீஸ் உன்கிட்ட மட்டும் கேள்வி கேட்கல ஏன்டியும் தான் கேட்டாரு நான் தான் அந்த பூசாரியை கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்டாரு தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத கொஞ்சம் அமைதியாரு அமைதியாரு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு அந்த கேட்ட கேள்வி இருக்கே எல்லாமே என்னுடைய மனசை போட்டு உடைச்சிட்டே இருக்கு ஆக்சுவலா அந்த பூசாரி சாக தகுதியானவன் தான் ஆனா அவனை நான் கொலப்பண்ணல இந்த விஷயத்தை மட்டும் நீ பாரு கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறான் இதே டைம்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க அந்த மீடியாக்காரங்க பின்னாடியே வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க உங்களுக்கு எதுவுமே ஞாபகமே வரலையா ஞாபகமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு ஒரு குட்டி பையன் தான் அந்த பையனும் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே யோசிச்சு பார்த்து ஆமா எனக்கு ஒரு பையன் தான் ஆனா அவன் காணாம போயிட்டான் அப்படின்னு

எனக்கு என்னமோ தெரியல அந்த பொண்ணை கொல்லணும் கொல்லணும்னே தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு கொஞ்சம் அமைதியாரு அந்த பொண்ணு பண்றது சரின்னு நான் சொல்ல வரல ஆனா நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணுடைய வாழ்க்கையவே அழிச்சிருக்கோம் அதை பத்தியும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றான் இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க பூஜைக்கு எல்லாமே தயாரா இருக்கும் போது சோட்டுவை மட்டும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகும்போது அங்க சோட்டு இறந்து போய் கிடக்குறான் அவனையும் யாரோ கொலை அவனுடைய வாயிலையுமே யாரோ பேப்பர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க இந்த ஸ்பாட்டுக்கு இருக்கு போலீஸ் நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுல இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க இவன் தான் பூசாரிய கொலை பண்ணு பார்த்தா இவனையே யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஷாக் ஆகுறாரு இதோட ஃபர்ஸ்ட் சீசன் முடியுது மக்களே இந்த சீரிஸ்க்கு செகண்டா ஒரு சீசன் இருக்கு அதை பார்த்து முடிச்சாதான் இந்த சீரிஸை மொத்தமா பார்த்து முடிச்ச மாதிரி இருக்கும் இந்த வீடியோவே லென்தா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் சீசன் அடுத்த வீடியோல போடுற மக்களே உங்க எல்லாருக்குமே இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டு கிரீன் கலர் ஹார்ட்ட கமெண்ட்ல போட்டு விடுங்க இந்த வீடியோக்கு மூணாயிரம் லைக் தாண்டிச்சு அப்படின்னா அன்னைக்கே இந்த படத்துடைய செகண்ட் சீசனை போடுற மக்களே நீங்க போடுற ஒரு ஒரு லைக்கும் என்னுடைய மோட்டிவேஷனா இருக்கும் சீக்கிரமா பார்த்துட்டு நானும் பேசி உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன் மக்களே இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் பக்கத்துல வர பெல்ல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகே மக்களே பாய்